Hi friends, welcome to Daily Hobbies. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கல்யாண காரக்கம் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ். ஸோ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து தண்ணியில ஊற வச்சிருக்கேன். இதுல உப்பு போட்டுட்டேன் நான். ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் வெள்ளை வெங்காயம் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு வெள்ளை வெங்காயம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வேணா சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு தக்காளி, ஒரு ரெண்டு பூண்டு. பூண்டு நிறைய எடுத்துக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும் குழம்புக்கு. கத்திரிக்காய், தேங்காய், கசகசா, முந்திரி, மணத்தக்காளி வத்தல், மொச்சக்கொட்டை, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள். இப்ப இந்த புளியை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம புளி கரைச்சாச்சு. இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்டுல அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட வந்து வெறும் சில்லி பவுடர் தான் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர், ரெண்டு ஸ்பூன் தனியா பவுடர் ஆட் பண்ணி செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம நைட்டே ஊற வச்ச மொச்சையை குக்கர்ல கொட்டி ஒரு மூணு விசில் விட்டுக்கலாம். நீங்க இதை செய்யணும்னா மொச்சையை கண்டிப்பா நைட்டே தான் ஊற வைக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். இல்லைன்னா மொச்சக்கொட்டை வந்து வேகாது. இதுக்குள்ள இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வேகட்டும். நம்ம சைடில் ஒரு வானல் வச்சு இதை நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இந்த குழம்புக்கு, அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. கத்திரிக்காய் இந்த மாதிரி சின்னதாக எடுத்து நாலு நாளாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இதுல மணத்தக்காளி வத்தல் வறுத்து எடுத்துக்கலாம். வறுந்துருச்சு எடுத்துக்கலாம். தீய விட்டுறாதீங்க, இது உடனே தீஞ்சு போயிடும். கசகசாவை கொட்டி வறுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கசகசா போதும். இதுல முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இதுல நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஏன் வறுத்து அரைக்கிறோம்னா மணமா இருக்கும், அதனால நம்ம வறுத்து அரைக்கிறது. வானல்ல நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. இதுல கத்திரிக்காய் வறுத்த இல்லையா, அந்த நல்லெண்ணெய் திருப்பி அதை யூஸ் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் வடகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. வடகம் நல்லா பொரிஞ்சதும் அரிஞ்சு வச்சுட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. வெள்ளை வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப பூண்டு சேர்த்துக்கலாம்.
உடனே உங்க மொபைல்க்கு அது வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.